ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புதிய பிரியா கிச்சன். இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி நம்ம கொண்டாடுறதுக்கு தேங்காய் பூரண கொழுக்கட்டை பண்ணுவோம். எப்பவும் போல் தேங்காய் பூரணம் பண்ணுறோம். அதோடு இன்றைக்கி ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா இந்த வெள்ளை அவல் சேர்த்து பண்ணுறோம். ரொம்ப ரொம்ப சத்தான இந்த பூரண கொழுக்கட்டை பண்ணலாம். வாங்க, ஒரு டம்ளர் அளவுக்கு, அதாவது ஒரு கப் அளவுக்கு நம்ம வெள்ளை அவல் எடுத்துக்கோங்க. இதை நல்லா சுத்தமாக தான் இருக்குது, அதை ஒரு நிமிஷம் அப்படியே வறுத்து எடுத்துக்கலாம். அப்படியே கலர் மாறாமல் வறுத்து எடுத்துக்கோங்க. அதில் வாசனைக்கு நெய் சேர்த்துக்கோங்க, ஏன்னா சாப்பிடும்போது அந்த நெய்யோட ஃப்ளேவர் நமக்கு நல்லா கிடைக்கும். அதனால் நெய் ஒரு ட்ராப் போட்டு நம்ம வறுத்து எடுத்து வச்சுட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா, கீ நம்ம நெய் சேர்த்துருக்கோம். இந்த நெய் சேர்த்துட்டு நல்லா ஒரு தேங்காய் மூடி ஃபுல்லும், நான் வந்து ஒரு தேங்காவை முழுசாக எடுத்துக்கிட்டேன். அதை நல்லா துருவிட்டு அதை நல்லா மறுப்பி நெய் போட்டு நம்ம வந்து தேங்காய் வறுத்து எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அவுள் வறுத்து எடுத்த அவளோட இந்த நெய் சேர்த்து வறுத்த தேங்காயும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஆறிடட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. இந்த வெள்ளத்தை நுணுக்கி எடுத்து வச்சுருக்கேன், இதை போட்டுருவோம். சுத்தமாக தான் இருக்குது, அதனால் ஃபில்ட்ரு பண்ண வேண்டாம். இப்போ பாருங்கள், ஆறிடுச்சு. இப்போ வந்து நம்ம மாவு எடுத்துக்கிறோம். மேல் மாவுக்கு அரிசி மாவு இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா இடியப்ப மாவு ஒரு கப் அளவுக்கு நான் எடுத்துருக்கேன். அதில் உப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கோம். இதில் நெய் சேர்த்துக்கோங்க, மாவு நல்லா கலந்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வெந்நீர் வச்சுக்குவோம். நார்மலாக இடியப்ப மாவு எப்படி பிசைகிறோமோ அதே மெத்தடு தான் உங்களுக்கு இந்த மாவுக்கு. ரொம்பவும் தண்ணி ஹீட் ஆகக்கூடாது, தண்ணி ரொம்ப ஹீட் இல்லாமல் இருந்தாலும் நல்லா இருக்காது. அதனால் கரெக்டாக வச்சுட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும், ஏன்னா அந்த கொழுக்கட்டை சாஃப்டாக இருக்கும், வெடிப்பும் வராது. இப்போ நம்ம வந்து சேர்த்துக்குவோம். மாவில் உப்பு போட்டிருக்கோம், நெய் போட்டிருக்கோம். நல்லா தண்ணி விட்டு நல்லா மாவை வந்து கட்டி இல்லாமல் அப்படி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நீங்கள் அப்படி சூடாக இருந்துச்சுன்னா ஒரு 5 நிமிஷம் கழித்து கையில் நல்லா மாவை பிசைஞ்சுக்கோங்க. அப்படி உங்களுக்கு ரொம்ப கெட்டி ஆகிடும், லைட்டாக எண்ணெய் தொட்டு கூட மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ பூரணம் நம்ம ரெடியாக இருக்குது பாருங்கள். நல்லா ஏலக்காயெல்லாம் போட்டு பூரணம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மாவு எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள், ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்கு இந்த மாவு தண்ணி மெத்தடு தான். அதுக்கப்புறம் இந்த வெள்ளத்தில் வந்து நம்ம ஏலக்காய் போட்டிருக்கோம். இப்போ அவுள் போட்டுடலாம், தேங்காயும் போட்டுடலாம். இது நெய்யிலே நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இதை வந்து மிக்சி ஜார்லெலாம் நுணுக்கணுங்கிற வேலையே இல்லைங்க. நல்லா சாப்பிடும்போது நல்லா மெல்ட் ஆகி வாயில் அப்படியே அந்த தேங்காயெலாம் நல்லா கடிபடும், ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்போஸ் வீட்டில் வயசானவங்க இருந்தாங்கன்னா நம்ம மிக்சியில் ஒரு சுற்று சுற்றிக்கலாம். குழந்தைங்க இருக்கிற வீட்டில் இப்படி பண்ணி கொடுத்தோம்னா அவங்க சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் நல்லா தெரியும் அவங்களுக்கு. அதனால தான் தேங்காயும் நல்லா ஸ்மூத்தாகவும் இருக்கும், வறுக்கும்போதே நல்லா இதாகிடுச்சு. பாருங்கள், கெட்டி ஆகிடுச்சு இந்த பூரணம், இப்போ ரெடியாக இருக்குது. நம்ம ஆஸ் யூஷுவலாக தேங்காயும் வெள்ளம் தான் நம்ம வைப்போம், ஆனால் இப்படி நீங்கள் அவுள் சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு. நான் வந்து எல்லாத்துலேயும் அவுள் சேர்த்துக்குவேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இந்த மோல்டில் பார்த்திங்கன்னா எண்ணெய் லைட்டாக அப்படியே தடவிட்டு இந்த மாவை அதில் அழகாக அப்படியே நம்ம வந்து அந்த அச்சுக்கு அளவு கரெக்டாக வச்சுட்டோம்னா சூப்பராக இருக்கும். பாருங்கள், கையிலே எவ்வளோ மாவு தொடும்போது எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள். நம்ம வந்து தண்ணி வைக்கிற பதம் தான், அவ்வளோதான், சூப்பராக இருக்கும். இதில் 2 வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கையில் எப்பவும் போல் அந்த ஷேஃபில் நம்ம கொழுக்கட்டை பதமாக அதுவும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இதில் 2 தான் நான் பண்ணினேன், அதுக்கப்புறம் சும்மா கையிலே பண்ணிட்டேன். எனக்கு அப்படி சாப்பிட்றது தான் பிடிக்கும். இது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், ஆனால் அப்படி கொழுக்கட்டைங்கிறது நம்மளுடைய ட்ரெடிஷ்னலாக பண்ணுறோம் பாருங்கள். அந்த ஷேஃபில் வச்சு நம்ம சாப்பிடும்போது தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு மேக்ஸிமம் எனக்கு அப்படி தான் பிடிக்கும், அதனால தான் நான் அப்படி வைப்பேன். இப்போ நம்ம உள்ளே வச்சுருக்கோம் பாருங்கள், சூப்பராக இருக்குது. குழந்தைங்க பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கு பிளேட்டில் வைக்கும்போது பார்க்க அழகாக இருக்கும், ஆனால் சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி இருந்தால் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பராக இருக்குல்ல, எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஒரு கப் அவளுக்கும் ஒரு கப் வந்து அந்த அரிசி மாவுலேயும் எவ்வளோ கொழுக்கட்டை வந்திருக்கு பாருங்கள், 15 கொழுக்கட்டை வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அந்த மெஷர்மெண்ட்டுங்கிறது இல்லை, நம்ம வீட்டில் எவ்வளோ கொஞ்சமாக இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம், கூட இருந்தாலும் கூட வரும், வச்சுருந்து சாப்பிடலாம், இது வந்து கெட்டு போகாது. கரெக்டாக ஒரு 6 நிமிஷம் கூட வரலை, சூப்பராக நல்லா பாயில் ஆகிடுச்சு, அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள். லைட்டாக தான் ஓப்பனாக இருக்குது, ஆனால் மற்றபடி எந்த இதுவும் இல்லை, அழகாக டேமேஜ் ஆகாமல் இருக்குது பாருங்கள், அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த அவுள் தேங்காய் இந்த நெய்யெல்லாம் சேர்த்து ஏலக்காயெல்லாம் சேர்த்ததுனால ரொம்ப சூப்பராக இருக்கும். ஹெல்த்தியாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஆவியில் வேக வைக்கிறது குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் நான் மேக்ஸிமம் இப்படி தான் பண்ணுவேன். பாருங்கள் பூரணம் எவ்வளோ சூப்பராக இருக்குது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக இந்த விநாயகர் சதுர்த்தி இது ஒரு புது வகையாக நம்ம செஞ்சுருக்கோம். அவுள் சேர்த்து உங்கள் குழந்தைங்களுக்கும் சத்தான ரெசிபியாக கொடுங்க, கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக இருக்கும். கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக
இதில் ரொம்ப அருமையான சத்துக்கள் முழுமையாக கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்ண்ணா.